அனைவருக்கும் வணக்கம். நமது தேசிய சிந்தனைக் கழகம் தமிழ்நாடு வழங்கும் தேசத்தை காத்தல் செய்வோம் எனும் தொடர் சொற்பொழிவு வரிசையில் இன்று பி. கக்கன் அவர்களின் பிறந்த நாள் 18/6/1908. அவரை பற்றி சுற்றியாற்றுபவர் கோவிலூர் நாச்சியப்பா சுவாமிகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் ஸ்ரீ சத்யமூர்த்தி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காண இருப்பது கக்கன் பிறந்தநாள் விழா, June 18, 1908. பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எளிய வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர் கக்கன் ஆவார். தமிழ்நாட்டு மக்களின் மனதில் பிம்பமாய் தோன்றும் கக்கன் பிறந்த ஊர் மேலூருக்கு அருகில் உள்ள தும்பைப்பட்டி என்னும் கிராமமாகும். சமகால அரசியல்வாதிகள் மற்றும் ஆட்சியாளர்களை பார்த்து பழகிப்போன நமக்கு கக்கன் போன்ற தலைவர்களின் வரலாறு கண்ணீர் சிந்தத்தான் வைக்கிறது. காமராஜரின் அமைச்சரவையில் இடம்பெற்ற அனைத்து அமைச்சர்களும் இவரை போன்று இருந்தார்களா என்று உறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனால் கக்கன் சாகுமுறை எளிமையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தார் என்று அடித்துச் சொல்லலாம். இவரின் அரசியல் எதிரிகள் கூட இதை மறுக்க மாட்டார்கள். மேலூர்காரனான கக்கனுக்கு சென்னை திருவெற்றியூரில் மன்றம் வைத்து இன்றும் அவரை கொண்டாடுகிறார்கள் என்றால் அவரது புகழ் எதனால் வந்தது என்பதை அறிய முடியும். இன்று மதுரை மாவட்டத்தில் நிலைத்து நிற்கும் பல நல்ல திட்டங்கள், பாசன கால்வாய்கள், பள்ளிகள், கல்லூரிகள் என வருவதற்கு காரணமானவர் இவரே ஆவார். இவர் அமைச்சராக இருந்த காலத்தில் மேட்டூர் மற்றும் வைகை அணைகள் கட்டப்பட்டன. பசுந்தாளூரம் அறிமுகமானது. சுதந்திர போராட்ட தியாகி என்ற அடிப்படையில் அரசு தனக்கு கொடுத்த இடத்தை வினோபாவாவின் பூமிதான இயக்கத்துக்கு தானமாக கொடுத்த வள்ளல். கக்கன் வைத்தியநாத ஐயரின் மகனாதல். காமராஜருக்கு அடுத்து கக்கனுக்கு மிகவும் பிடித்தவர் அமைதி வழியில் போராடும் குணத்தை உருவாக்கிய வைத்தியநாதர் ஐயராகும். அரிஜன மக்களின் முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு பாசாங்கும் இல்லாமல் உழைத்தவர் இந்த வைத்தியநாத ஐயர். மீனாட்சியம்மன் கோயில் ஆலய நுழைவு போராட்டத்தை கக்கனோடு சேர்ந்து நடத்தியவர் இந்த வைத்தியநாத ஐயர். அதற்கு முன்பும் பின்பும் கக்கனுக்கு பல வகையிலும் உதவியாக இருந்தவர். கக்கன் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தபோது 1955 வைத்தியநாத ஐயர் இறந்து விடுகிறார். தகவல் அறிந்த உடனே மதுரைக்கு விரைந்து விடுகிறார் கக்கன். இறுதிச் சடங்கும் நேரத்தில் வைத்தியநாத ஐயரின் பிள்ளைகளோடு கக்கனும் மொட்டையடித்துக் கொண்டு கொல்லி வைக்க முற்படுகிறார். இதனை கண்ட ஐயரின் உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். வைத்தியநாத ஐயரின் பிள்ளைகளோ, நாங்கள் பிறப்பால் மகன்கள், கக்கன் வளர்ப்பால் மகன், அவருக்கு உரிமை இருக்கிறது என்றனர். இதை கேட்ட ஐயரின் உறவினர்கள் அதிர்ந்து போனார்கள். சிலர் கோபித்துக் கொண்டு இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமலும் கிளம்பி சென்றனர் என்ற ஒரு வரலாறும் உண்டு. காவல்துறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தவரும் இவரே ஆவார். காவலர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தியதும் இவரே ஆவார். லஞ்ச ஒழிப்பு துறையை உருவாக்கியதும் இவரே ஆவார். சாதி கலவரங்களுக்கு அடிப்படையாக உள்ள பல பிரச்சனைகளை கண்டறிய ஒரு தனி பிரிவை உருவாக்கியதும் இவரே ஆவார். கக்கனிடம் நீண்டகாலம் தனிச்செயலாளராக பணியாற்றிய KR நடராஜன் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன் பேட்டியில் சொல்லும் பொழுது, கக்கனை பற்றி சொல்லும் பொழுது, விடுதலை வேள்வியின் சவுக்கடிகளின் தழும்புகளை பரிசாக பெற்றவர், அரசியல் உரையில் உலகில் பிழைக்க தெரியாதவர் என்ற பட்டத்திற்கு சொந்தக்காரர் என்று அவரை கூறுகிறார். தமிழகத்தில் இதுவரை கக்கன்ஜியை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை, இனி பிறக்கப் போவதில்லை என்று கூறுகிறார். உடல்நிலை பாதிக்கப்பட்டு 1981 அக்டோபர் மாதம் சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். சில நாள்களில் சுயநினைவை இழந்து நினைவு திரும்பாமலேயே 1981 டிசம்பர் 23 இறந்து விடுகிறார். உயிர் போகும் சூழலிலும் எளிமையாய் வாழ்ந்து காட்டிய கக்கன் அவரது உடலை காமராஜர் நினைவிடம் அருகே புதைக்க வேண்டும் என்பது அவருடைய உறவினர்கள் மற்ற நண்பர்களின் விருப்பமாக இருந்தது. அதை அரசின் காதுகளுக்கு கொண்டு சென்றனர். ஆனால் கடைசி வரை அந்த குரலுக்கு அரசு செவிசாய்க்கவில்லை. மக்களோடு மக்களாக வாழ்ந்த தலைவன் 1981 டிசம்பர் 24 சுடுகாட்டில் எரியூட்டப்பட்டார். தன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்களை நமக்கு கற்றுக்கொள்ளும் ஒரு பாடமாக வைத்து விட்டு சென்ற கக்கன் அவர்களை இன்று மட்டுமல்ல என்றும் எப்பொழுதும் நினைவில் கொள்வோம்.